இந்தியாவில் ஏதாவது ஒரு மூலையில் இருக்கிற மிஷினு இதே ரேட்டு கிடைக்குது, நீங்கள் நிரூபிச்சிட்டிங்க அப்படின்னா நான் இந்த மிஷினை இலவசமாகவே ஃப்ரீயாகவே நான் கொடுத்துட்றேன். வணக்கம் விவசாய பெருமக்களே. ஒரே ஒரு மாடு, 50 மாடு வச்சுருக்கிற பெரிய பண்ணை, ஆட்டுப்பண்ணை, காளான் பண்ணை இதெல்லாம் வச்சுருக்கிறவங்க புதுசாக ஒரு சாப் கட்டர் வாங்கணும்னு நினைக்கலாம். இல்லை ஏற்கனவே வச்சுருக்கிற சாப் கட்டர் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்துட்ருக்கு, அதை நான் மாற்றணும்னு நினைக்கலாம். எங்கிட்ட பட்ஜெட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அதனால் என்னால் ஒரு செகண்ட் ஹேண்ட் மிஷின் தான் என்னால் வாங்க முடியும்னு நினைக்கிறவங்களாக இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாமே இந்த வீடியோவை பாருங்கள், ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கும். நம்ம எம்டிஎம் பாகுபலி விவசாயத்தில் புதியதொரு புரட்சியாக கண்டிப்பாக இருக்க போகுதுங்க. அதை இந்த வீடியோவை முழுசாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் தேவையில்லை நினச்சாலும் உங்களோட விவசாய நண்பர்களுக்கும் விவசாய வாட்ஸ்அப் குழுக்களும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு எல்லாமே 100% பயனுள்ளதாக அமையும். ஒரு விவசாயியாக ஒரு சாப் கட்டரில் எந்தெந்தெல்லாம் எதிர்பார்ப்புகள் இருக்கோ அத்தனையுமே நம்ம எம்டிஎம் பாகுபலி வந்து பூர்த்தி செய்யுங்க. இது வந்து தீவனத்தை ஆட்டோமேட்டிக்காக அதுவே இழுத்துக்கும், நம்ம தள்ளி கையால் வந்து தள்ளி கொடுக்க தேவையில்லை. 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச்சுக்கு சரியான அளவில் தண்டை வந்து வெட்டி கொடுக்கும். வெட்டின தீவனத்தை அது வந்து இறைக்காது. ப்ளோயர் டைப் அப்படின்றதுனால அழகாக ஒரே இடத்துல கொடுக்குறோம், நம்ம ஈஸியாக அதை வந்து எடுத்துக்க முடியும். ரொம்ப சின்னதாக காம்பேக்டாக இருக்கிறதுனால ரொம்பவே இதை வந்து இடத்த அடைச்சிக்காதுங்க. சக்கரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால நமக்கு எங்கே வேணுமோ அங்கே சுலபமாக நம்ம வந்து தள்ளிட்டு போயிடலாம். பொதுவாகவே எல்லாத்தோட எதிர்பார்ப்புமே வந்து விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படின்றதா தான் இருக்குது. நான் இங்கே ஒரு ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன், நம்ம எம்டிஎம் பாகுபலிக்கு ஈக்குவலான கட்டமைப்பு, செயல்திறன், அவுட்புட் இருக்கிற ஏதாவது இந்தியாவில் ஏதாவது ஒரு மூலையில் இருக்கிற மிஷினு இதே ரேட்டு கிடைக்குது, நீங்கள் நிரூபிச்சிட்டிங்க அப்படின்னா நான் இந்த மிஷினை இலவசமாகவே ஃப்ரீயாகவே நான் கொடுத்துட்றேன். ஏன்னா அவ்வளோ உறுதியாக சொல்கிறேன், இது எங்கேயுமே இல்லை. ஆனால் மற்ற நிறுவனங்களில் இதே வேலை கம்மியாக இருக்கிற மாதிரி மிஷின் இருக்கே அப்படின்னு எங்ககிட்ட கேட்குறாங்க. நல்லா நீங்கள் உற்று கவனிச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி மிஷினில் என்ன நடக்கும்னா நீங்கள் 4 நாள் தட்டு தான் கொடுக்க முடியும். ரெண்டாவது அதில் வந்து உள்ளே வந்து இழுத்துக்கவே இழுத்துக்காது, நம்ம பிடிச்சி தள்ள வேண்டி இருக்கும். அப்போ நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா கட்டிங் சைஸ் பெருசாக வரும், அதனால் அவங்களே சொல்லுவாங்க நீங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க, கட்டிங் சைஸ் கரெக்டாக வரும் அப்படிம்பாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி இயந்திரங்களோட எம்டிஎம் பாகுபலியை ஒப்பீடு செய்யாதீங்க. எம்டிஎம் பாகுபலியை பொறுத்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸிங்க, மெயின்டெனன்ஸ் செலவும் ரொம்ப கம்மி. இதில் வந்து கிரீஸ் மட்டும் நம்ம பியரிங்க்கு வந்து ரெகுலராக அப்ளை பண்ணாலே போதும். அதுவும் இது ரொம்ப சின்ன மிஷினாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ஸ்பேர்ஸ் போச்சுனாலே ரொம்ப கம்மி விலையில் நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்பேர்ஸும் சர்வீஸை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. நமக்கு தமிழ்நாடு முழுவதும் சர்வீஸ் பர்சன் அந்தந்த ஏரியாவில் லோக்கல் பர்சன்ஸே நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாக வந்து சர்வீஸ் வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் இதோட அவுட்புட்டை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, இது வந்து 5 HP ப்ளோயர் டைப்புக்கு ஈக்குவலான அவுட்புட் கொடுக்கும். என்ன கம்பெனிக்காரங்களே வந்து இந்த ப்ராடக்டை பற்றி இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்களே, இதை யூஸ் பண்ணுற யாராவது பேசினா தானே அதை நம்ப முடியும்னு நினச்சிங்கன்னா இதை யூஸ் பண்ணிட்டுக்கிற விவசாயி என்ன சொல்கிறாருன்றதையும் பாருங்கள். இப்போது நம்ம 5 HP ஹெவி டியூட்டி ப்ளோயர் டைப் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் சார், நம்மளே இங்கே வீடியோ எடுத்திருக்கோம். இப்போ இது வந்து நம்ம ஃபீல்டு டெஸ்டிங் அப்ரூவல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சரி ஓகே வந்து பார்க்கணுன்றதுக்காக வந்திருக்கேன். ஆனால் அந்த சாஃப்ட்வேர் காணும். ஸோ ரெண்டு விஷயம் சார், அந்த சாப் கட்டருக்கு இதுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்க, அப்புறம் அந்த சாப் கட்டர் எங்கே சார்? ஃபஸ்ட்டு வந்து அந்த சாப் கட்டரை வந்து நான் சேல் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த மிஷின் வந்து 2 மாதத்துலேயே என்னோடய தேவைகள் பூராமே பூர்த்தி அடைஞ்சது. இந்த மிஷின் 5 மணி நேரம் ஓடுற கரண்ட்டில் அது 1 மணி நேரம் தான் ஓடும். அந்த மிஷின் 5 மடங்கு இது பவர் சேவ் பண்ணும். அது ஒரு பெரிய பெனிஃபிட்டுங்க எங்களுக்கு. அதனால நாங்களே பர்டிகுலர் ஒரு 2 மாதம் சும்மா வச்சுட்டு இருந்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அந்த மிஷினை சேல் பண்ணிட்டோம். ஸோ எங்களுக்கு அந்த மிஷின் தேவையே படலை. ஏன்னா அதோட அவுட்புட்டு இந்த அதோட அவுட்புட் இது கொடுக்கும். அதே மாதிரி அந்த சோகையை வந்து இது ரொம்ப ஃபைனாக சோகையை வந்து வெட்டாமல் ஃபுல் சோகையாக கொடுக்கும். அது ரொம்ப ப்ரொடக்டிவாக எங்களுக்கு செட் ஆச்சு ஆக்சுவலாக. அது போக பார்த்தீங்கன்னா இது மெயின்டெனன்ஸே சுத்தமாக கிடையாது. பிளேடு வந்து சாணம் பிடிக்க வேண்டாம், அதே சமயம் ஆயில் மெயின்டெனன்ஸ் வேண்டாம், எந்த ஒரு ஒர்க்குமே இதில் எங்களுக்கு இல்லை. அந்த ஒரு ரீசன்னால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அந்த மிஷினை கம்ப்ளீட்டாக சேல் பண்ணிட்டோம். இது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது எங்களுக்கு. ரொம்ப அது ரன்னிங் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பர் எங்களுக்கு இது. அதனால் நாங்கள் இது ரொம்ப கன்வீனியன்ட்டாக இதையவே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ யூஸ் பண்ணிருக்கிற ஃபார்மரோட ஃபீட்பேக்கோட ஃபுல் வீடியோ நம்ம கமெண்ட்டில் லிங்க்காக இருக்குது, நம்ம சேனல்லையும் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோவும் பார்க்க முடியும். இதை வந்து வீட்டு கரண்ட்லேயே வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிட முடியுங்க. இது வந்து 5 HP அவுட்புட்டை 1.5 HP கொடுக்க முடியுன்றதுனால மின்சார செலவு ரொம்ப கம்மி. இதை ஆட்டோமேட்டிக்காக இழுத்துக்கும் அப்படின்றதுனால லேடிஸும் வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ண முடியும்.
இதோட பிளேடு வந்து ஹை கிரேட் ஸ்டீலை ஹார்டன் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்றதுனால இந்த பிளேடை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்படவே தேவையில்லை. தேயவும் தேயாது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை சாணம் பிடிச்சாலே போதும். நீங்கள் பல வருடங்களுக்கு யூஸ் பண்ணாலும் பிளேடை மாற்ற வேண்டிய தேவை அப்படின்றது வந்து இருக்கவே இருக்காது. வாரண்டியை பற்றி சொல்லணும்னா, நம்ம 1.5 HP மோட்டருக்கு 1 வருஷம் நம்ம வாரண்டி கொடுக்குறோங்க. வாரண்டி அப்படின்றது வெறும் வாயிலவில் இல்லாமல் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிட்டீங்க, உங்கள் மேலே தான் தப்பு, அதனால் பண்ண மாட்டோம்லாம் சொல்ல மாட்டோங்க. அதனால தான் மோட்டரை வந்து லோ வோல்டேஜ்லேயே ரன் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். அதனால் கிராமப்புறங்களில் பார்த்தோன்னா இந்த லோ வோல்டேஜ் அப்படின்றது ரொம்ப காமனாக இருக்குது. 180 வோல்டேஜ் இருந்தாலுமே இந்த MDM பாகுபலி பிரச்சனை இல்லாமல் அவுட்புட் வந்து கொடுக்கும். கொஞ்சம் வந்து ஸ்பீடு கம்மியாக இருக்கலாம், ஆனால் அவுட்புட்லேயோ இல்லை மோட்டருக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் MCB வந்து கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க, அப்போ தான் சேஃபாக இதை வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஆயுத பூஜை அப்படின்னாலே இயந்திரங்கள் தாங்க. அந்த ஆயுத பூஜை அன்னைக்கு ஆயுத பூஜை ஆஃபரில் வாங்கின ஒரு மிஷினுக்கு நம்ம பூஜை போகிறோன்றது எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். ஆமாங்க, நம்ம MDM பாகுபலிக்கு ஆயுத பூஜை ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த மிஷினோட விலை பார்த்திங்கன்னா 9,300 ரூபா ப்ளஸ் GST வருங்க. அதில் ஆஃபர் 1000 ரூபா போக 8,300 ப்ளஸ் GST கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு மோட்ரு, பெல்ட்டு, புள்ளி, GST எல்லாமே சேர்த்து 19,800 ரூபா வருதுங்க. அதை நம்ம 2000 ரூபா தள்ளுபடி போக இந்த ஆஃபர் போக 17,800 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். இது முதல்ல புக் பண்ணுற 100 விவசாயிகளுக்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். அதுலேயும் இல்லாமல் அந்த 100 பேரத்தில் குழுக்கள் முறையில் 3 பேர் வந்து தேர்ந்தெடுத்து தங்க நாணயமும் கொடுக்குறோங்க. இவ்வளோ ஆஃபர்ஸு மொத்தமாக கொடுத்துட்ருக்கோம். அதனால் வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்காமல் குயிக்காக வாங்கி பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.